வணக்கம் ராவலே, நான் உங்கள் தமிழன். நான் உங்கள் சங்கவி. பாத்தீங்கன்னா நாங்க கொழும்புல நிக்கிறோம். நாளைக்கு பாத்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தல் மிக ஒரு பரபரப்பாவே நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலே இலங்கையில் இருக்கிறார்களுக்கும் அதே மாதிரி எங்களோட உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பண்றவருக்குமே ஒரு கேள்வியே இருக்குமே மனசுக்குள்ள ஒரு பரபரப்பு இருக்குது. மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா பரபரப்பு எப்படி இருக்குண்டா, மனசுல ஒரு பரபரப்பு இருக்குது யார் வரப்போன்னு சொல்லி. இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் தேர்தலுக்கு முதல் நாள் தான் வந்து நிக்கிறோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தேர்தல் ஆரம்பிச்சிருமே. நான் கூட 24 மணிக்கு கூட இல்ல தேர்தல் நடக்கிறது. அப்படியான ஒரு சந்தர்ப்பமா இருக்கு. பம்பலப்பட்டி சைட்ட பாருங்க எப்படி வடிவா இருக்கு. இந்த வீதியை உங்களை காட்டிக்கொண்டு எப்படி இருக்குறோம் பாருங்க. இதான் பம்பலப்பட்டி வீதி. இப்படியே வந்து நாங்கள் இந்த வீதியால் டோல் பேஸ் பக்கம்தான் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஆனால் நீங்கள் யோசிப்பீங்கள் இதில் வாகனங்கள்லாம் குறை. உண்மையிலேயே எல்லாமே குறைவாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே வேலைக்காக தான் கொழும்புக்கு வருவீனும். அவை எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓட் லீஸ்ட் வந்து அவன் ஊருக்கு வந்துடும். ஊருக்கு வந்துருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ ஊருக்கு போய் கொண்டிருக்கணும். அப்படி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி போயிருக்குது. ஆனா மக்கள்கிட்ட மத்தியில வந்து ஒரு பரபரப்பு இருக்கேன. உண்மையா இன்னைக்கு பஸ் எல்லாம் புக்கிங் ஃபுல். ஃபுல் யாழ்ப்பாண பஸ்கள் இல்ல. இந்த பம்பலப்பட்டின் அழகு ஒரு தனி அழகு தான். அங்க பெரிய வந்து அந்த பெரிய கட்டிடம் இருக்கிற இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளிப்பட்டி. கொள்ளிப்பட்டி அந்த போர்டர்ல நிக்கிறோம். நான் கொள்ளிப்பட்டிக்கு போறோம். போறோம் பாருங்க. இப்படியே நாங்கள் அந்த பக்கம் தான் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்படி என்னென்ன மாதிரி இருக்குன்றதை அப்படியே காட்டிக்கொண்டு போறோம். அதனால வேறங்க இது ஜோசப் பொழுங்கை. இந்த முறை தேர்தல் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தல் வந்து ஒரு மும்முன போட்டியாக தான் இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க அதே மாதிரி சயீத் பிரேமதாசன் மற்ற அனுர திசாநாயக் அவர்களுக்கு தான் இந்த போட்டியாக இருக்க போகுது. இது வந்து மும்முன போட்டியாக இருக்க போது நிறைய பேற்ற கருத்து கணிப்பின்படி 50% ஓட் வந்து எடுக்கலை அந்த மாதிரி சொல்லினேன். மேனிட்டா உண்மையிலே இலங்கையின் ஜனாதிபதியாக அவரோட மாதிரி இருந்தால் 50% மேலே வந்து ஓட் எடுத்து ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நாங்கள் விருப்பு வாக்குகளை தான் எண்ண வேண்டிய நிலைமை வரும். அப்படியான சந்தர்ப்பங்கள் அமையலாம்னு சொல்லி அதிகளவான கருத்து கணிப்பாளர்கள் வந்து சொல்லினோம். என்ன மாதிரின்னு தெரியல. எப்படி இருந்தாலும் அடுத்த ஜனாதிபதி யாருன்றது உங்களோட விருப்பம்ன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் பொது வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அரியநேந்திரன் அவர்களும் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கும் எவ்வளோ வாக்குகள் கிடைக்குன்றதுன்னு தெரியலை. நாளைக்கு காலமாக பார்த்தீங்கன்னா போட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ எல்லோரும் காலமாக போய் உங்களோட ஜனநாயக உரிமையை வந்து நிறைவேற்றுங்க. ஏன்னு சொல்ல போனால் 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த எலெக்ஷன் வந்து நடக்கும் ஜனாதிபதி தேர்தல். அந்த 5 வருஷத்துக்கு ஒருக்கா உங்களோட கடமையை கட்டாய நிறைவேற்றினா தான் அடுத்த 5 வருஷம் நல்லா இருக்கும். அது உங்களோட கையிலான் இருக்குது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் வாக்களிங்க நிச்சயமாக. உங்களை பிடிச்சாலை உங்களுக்கு இப்போ யாரை பிடிக்குது அவைக்கு நீங்கள் ஓட்டு போடலாம். பாப்பா என்ன மாதிரி இருக்குண்டு பாருங்கள். இப்படியே பாருங்கள். எங்களை வந்து அந்த யூனிட்டி பிளாசாவில் வந்து இருக்குது இந்த பம்பலப்பட்டியில். அந்த வீதியை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஒரு அழகான இடம்னு சொல்லலாம் பம்பலப்பட்டி லோரிஸ் வீதி. அந்த வீதியை தான் பார்க்குறீங்க. இப்படியே வாங்க. அப்படியே நாங்கள் இந்த பக்கம் தான் போய்கொண்டிருக்கிறோம் கொள்ளுப்பட்டி பக்கம். அப்புறம் பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இந்த பகுதியிலாம் இருக்குது. சங்கவி எத்தனை நேரம் மம்பலப்பட்டிக்கு வந்துக்கிறீங்க? கனகத்தரம். கனகத்தரம் வந்துக்கிறீங்க. இதால போயிருக்கிறோம். இப்போ நாங்கள் மம்பலப்பட்டியிலேருந்து அப்படியே கொள்ளுப்பட்டி சைட்டாக வந்துட்டோம் பாருங்க. பெரிய பெரிய பில்டிங்கை பாருங்களா. உண்மையிலே அடுத்தது வந்து தேர்தலை பற்றி நிறைய இதுகள் இருக்குது. நிறைய பேர் வந்து ஓட்டு உண்மையாக எப்படி போடணும்னு தெரியாமலே பல பேருண்ட வாக்கு வந்து நிராகரிக்கப்படுகிறது தன்மையில் இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஓட்டு போடக்க உங்களை அவதானமாக போடுங்க.
புள்ளடி மட்டும் உங்களுக்கு எந்த கட்சிக்கு போடணுமோ எந்த லட்சணக்கு நேர போடணுமோ அதுக்கு வந்து புள்ளடி மட்டும் ஒரு ஆளுக்கு மட்டும் போட போறீங்கன்னா புள்ளடி மட்டும் போடணும். புள்ளடி போடலாம் வந்து விருப்பு வாக்கு வந்து போடல போட தேவையில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விருப்பு வாக்கு நீங்க போட போறீங்களா இருந்தால் போடலாம் அல்லது ரெண்டு பேருக்கு போட போறீங்களா ஒன்று ரெண்டு தனியா போடலாம் அதுவும் செல்லுபடியாகும் அதே மாதிரி மூன்று இப்ப விருப்பு வாக்கு உங்களுக்கு மூன்று பேர் இருக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு நேரம் புள்ளடிய மூன்று பேருக்கும் போட்டுறாங்க அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அதெல்லாம் பார்த்து சரியா நீங்க ஓட்டு போடுங்க ஏன்னா அதிகமான இது வந்து வாக்குகள் வந்து நிராகரிக்கப்படுது அதெல்லாம் இருக்கு நீங்க எந்த சின்னத்துக்கு போட போறீங்களோ அந்த சின்னத்தை வடிவா பார்த்து போடுங்க ஏன்னா அதே மாதிரி சின்னங்கள் எல்லாம் நிறைய இருக்குது அப்படியான பிள்ளைகள் எல்லாம் போனோம்னா நான் விட்டுருக்கேன் இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு அவேர்னஸா போல சொல்றேன் என்ன நீங்க வந்து கவனமா வந்து அந்த வாக்கு இதை போடுங்க போடுங்க ஏன்னா அது ஒரு தலா கடமை அது பாத்தீங்கன்னா மூன்று பேருக்கும் புள்ளடி போடலாம் அப்படி இல்லாட்டி ஒரு ஆளுக்கு மட்டும் போடணும்டா புள்ளடியை மட்டும் போட்டுருங்க அப்படி இல்லாம பார்த்து போடுங்க ஏன்னாடா அஞ்சு வருஷத்தை தீர்மானிக்க போறது உங்கள் வோட்டு தான் அதுக்காக தான் நாங்கள் சொல்றோம். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னடா, யாருமே வந்து வாக்குச்சாவடியை வந்து வீடியோ போட்டோஸ் எடுக்காங்க, அதே மாதிரி வாக்குச்சாவடியையும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட வாக்குச்சீட்டுகள் நீங்க யாருக்கு போட்டோன்னு சொல்லி போட்டோ இதெல்லாம் எடுத்துறாங்க, மிகப்பெரிய ஒரு அட்டையை கூட நீங்க எடுக்கல, உங்களோட வாக்காளர் அட்டையை கூட எடுத்து போட்டோ எடுக்காதீங்க. அது மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றம். ஏன் நாங்கள் இதை சொல்கிற மாதிரி இருந்தால் பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா பல பேரை வந்து ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் இந்த தபால் மூல வாக்கெடுப்பில் போட்டோ எடுத்தாக்களை கூட. எல்லாருக்கும் எச்சரிச்சிருக்கு, நிறைய பேர் இந்த பிள்ளையை மட்டும் விட்டுறாதீங்க, அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. என்ன இப்படியானதால் ஒன்றுமே ஈடுபடாதீங்க. உங்களுக்கு வாக்காளர் அட்டையிலேயே இருக்கும் எந்த இடத்துல போய் நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்லி அந்த இடத்துலேயே போய் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா சரி, அந்த இடத்துல மட்டும் தான் போய் ஓட்டு போடலாம். ஓட்டு போடலாம், வேற நிலையங்களை போய் நீங்க வந்து வாக்களிக்க முடியாது முடியாது. அப்ப அதுகளை நீங்க பார்த்து செய்யுங்க, வடிவ அவதானிச்சுட்டு காலமே நேரத்துக்கு போங்க, காலமே நேரத்தோடய ஓட்டை போட தொடங்கிடுங்க. ஏன்னா 8 மணில இருந்து வாக்களிக்கிற நேரம் வந்து ஆரம்பிச்சிடும். நீங்கள் காலமே நேரத்தோடய போய் போட்டிங்களா இருந்தா எந்த இடையூறும் இல்லாமல் நீங்க போட்டுட்டு நேரத்துக்கும் கூட கடமையை முடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பம்பளப்பட்டி வந்து அப்படியே கொள்ளுப்பிடிக்கு தான் நடந்து போகிறோம். கொள்ளுப்பிடிக்கு வந்துட்டேன் வந்துட்டேன் என்ன வந்துட்டேன் வந்துட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான அளவு அமைதியான ஒரு தன்மையே இருக்குது, பெரிய அளவில் மக்கள்கிட்ட இதுகள் இல்லாத மாதிரியே இருக்குது. வாகனங்களையும் காணல, அதோட பார்த்தீங்கன்னா பாடசாலையெல்லாம் விடுமுறை விடுமுறை ஏன்னாடா வாக்கு சாவடிகளை அங்கே தான் வந்து போடினா பாடசாலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சாவடியாக மாற்றி போட்டு கொண்டு. அதே மாதிரி சரியான ஒரு என்ன சொல்கிறது பாதுகாப்புகள் வந்து பலப்படுத்திருக்கிறேன். அதுதான் உண்மை. முக்கியமாக கொழும்பு நகரம், கொழும்பு நகரத்தில் வந்து பாதுகாப்பு அதிகமாக இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடி அதாவது வாக்குச்சாவடி அறிவிக்கப்பட்ட பாடசாலைகள் எல்லாமே பாதுகாப்பு வந்து கடப்படுத்தி. அப்போ வேண்டிய கட்டுப்பாடுகள் உணர்ந்துட்டேன். இப்போ நாளைக்கு என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல, அடுத்த நாள் ரிசல்ட் வர தொடங்கிட்டும் 7 மணிலேருந்து நான் நினைக்கிறேன் முதலாவது முடிவுகள் வந்து அறிவிக்க தொடங்கிடுவினம் யாருக்குமே இரவு நித்திர வராது நினைக்கிறேன். மக்களே அது கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் வந்து ஆட்சிகள் வந்து கவிழ்க்கப்பட்டதுக்கு பிற்பாடு முதல் முறையாக வந்து ஜனாதிபதி தேர்தல் நடக்குது. அதோட பார்த்தீங்கன்னா நீ 2-3 நாளைக்கெல்லாம் டிவியில் ஒரே பிரேக்கிங் நியூஸ் அதுதான் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் ஓகே. எல்லாரும் ஒரே இப்போ எலெக்ஷன் நடந்தாலும் அந்த அந்த பின்னேற ஒரு பத்திரிகை ஒன்று வெளியிடுறது நாங்க கொள்ளுப்பிட்டியில நிக்கிறோம் பாருங்கள் இந்த கொள்ளுப்பட்டியை உங்களுக்கு காட்டணுன்றது நிறைய நான் ஆசைப்பட்டுறேன். பாருங்கள் இந்த வீதியை பாருங்கள், இந்த கட்டடங்களை பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம்னு சொல்லலாம், ஒரு பிஸியான இடம். அதாவது கொள்ளுப்பட்டியில் வந்து அதிகமாக கம்பெனி அதே மாதிரி எம்பசி அப்படியான இதெல்லாம் நிறைய பேர் மக்கள்கிட்ட மனங்கள்லாம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்களா இருந்தால் யாருக்கு ஓட்டு போடுறது அந்த இதுகள்லாம் இந்த நேரம் மோடிக்கொண்டிருக்கும்.
என்ன யாரோடையும் கதைக்கிறேன்டா கூட அதான் யோசிச்சு யோசிச்சு காய்ப்பினேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிற இந்த பாதை பார்த்தீங்களா இருந்தால் ஒன் வே ரோட் தான் போகிற பாதை இந்த பாதை. அதேமாதிரி மெரைன் டிரைவ் பார்த்தீங்களா இருந்தால் டூ வே, ரெண்டு வழியாலையும் போய் வரலாம். பாருங்க இப்படியே பாருங்க எவ்வளோ வானுங்க இந்த கட்டிடங்கள். வான முட்டு எங்க முட்டையில அப்படிதான் இருக்கும். ஒன்றா பாருங்க அங்கே முட்டையில உயிரத்தோடு முன்னேங்கிற ஏ நல்ல கட்டினாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோல்ட் ரோட்லேருந்து இங்கே அப்பக்கம் போகிறோம். மற்ற பகுதி எந்த பகுதி சங்கம் இது பேர் தெரியாது. பேர் தெரியாது. அல்பர்ட் ஏதோ ஒழுங்கைக்குள்ளால போகிறோம். என்ன கார்டன் கார்டன் ரோடுன்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த பாதை கொஞ்சம் படிவாக இருக்கு. ஏன்னா உண்மையாகவே குடும்பத்தில் எப்படி ஒரு இடம் பண்ணுறது பிரமிக்க வைக்குது. என்ன இவ்வளோ மரங்கள் நிற்கும் மரங்கள் நிற்கு. ஏன்னா அதுவும் கொள் பிடிக்கல ஃபுல்லாக ரோட்டு ஃபுல்லாகவே மரங்கள்ல வடிவுன்னா அப்படி ஒரு வடிவு இது எங்களோட ஊருக்கு ஊருக்க கூட இப்படி இல்லைன்னா மரங்கள் இப்படி ரெண்டு பக்கம் மரங்கள் அப்புறம் வீதியோரமாக அப்படி ஒரு நல்ல இணல் தருது. வாகனத்தில் ஒன்று விற்கணும் ம் சாப்பாடு கலதல் இங்கே வந்து சாப்பாடு கலதல் இதில் வாகனத்தில் வேண்டி சாப்பிடணும். வேலை செய்கிறவ எல்லாரும் பார்த்தீங்கன்னாட்டா இந்த வாகனத்தில் வேண்டி சாப்பிடணும். சின்ன கடை மாதிரியே போட்டிருக்கீங்க நம்ம எல்லாம் இருக்கு சாப்பாடு சோப்பு எல்லாம் எனக்கு மனுவம் இருக்கு இல்லை சாப்பிட்டேனும். நாங்களே நாங்கள கோல்ட் ரோட்டுக்கு அங்கால போயிலேண்டா அங்கால ஜனாதிபதி செயலகம் இருக்கு அதே மாதிரி எல்லாம் இருக்கிறதால நாங்கள் போயிலே அதாவது பெரிய தலைமை எல்லாம் இருக்குது. தேவையில்லாமல் நாங்களை போய் மாட்டிக்கிறதையும் கூட காணொலியும் இருக்கல அதான் வேற ஒரு பிரச்சனையும் இல்லை காணொலி எடுக்கலாது. அப்போ நாங்கள் வந்த பாதையை வந்து மாற்றி போகிறோம். அப்போ இது வித பிரச்சனையும் இல்லை அப்படி நாங்கள் இதால் போய்கொண்டிருக்கிறோம். இந்த இடங்களில் நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்கு. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுகள் அதெல்லாம் நிறையவே இருக்குது. உண்மையாகவே கொழும்புன்றது ஒரு வித்தியாசமான இடம் பார்த்தீங்கன்னா. இப்போ நாங்கள் கோல்ட் ரோடுக்கு வந்துட்டோம். இது வந்து நாங்கள் அந்த வெள்ளவத்தை பக்கம் போகிற வீதி. ஏன்னா அங்கேருந்து பெட்டாக்கு போகிற வீதி இது வந்து நாங்கள் பெட்டாலேருந்து கொழும்புல இருந்து பெட்டாலேருந்து அப்படியே வெள்ளவத்தை போகிற வீதி பாருங்க. இதுவும் பண்பே தான் இப்போ பல மாற்றங்கள் எல்லாமே சங்கவிக்கு இந்த கொழும்பு லைஃப் என்ன மாதிரி இருக்கு பிடிச்சிருக்கா? ஊரில் இருக்கிற மாதிரி வேறுமே வரா அதானே. உண்மையிலே வெளிநாட்டு லைஃபுக்கில் போய் வாழணுமே இருந்தால் ஒருக்கா கொழும்பு லைஃப்பில் வந்து வாழ்ந்து பார்த்துட்டு போனால் நல்ல வேணாம். கொழும்புல வந்து உங்களால் இருக்க முடியுமாண்டா நீங்கள் வெளிநாட்டுக்கு போக தகுதி உடையது அதுதான். ஏனென்று பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் ஒரு கொஞ்ச நாள் இங்கே நின்றுட்டோம். ஆனால் அதுலேயே கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் நிற்கலாம். அந்த ஊர்தான் கூட இருக்கேன்னா அந்த ஒரு உணர்வு ஒன்று இருக்குது. ஒரு நாள் ரெண்டு நாள் நிற்கலாம் நிற்கலாம் மற்றபடி கிற நாள் இங்கே நிற்கவே இயலாது. அப்படி என்ன மாதிரிதான் எல்லாருமே அதான் வெளிநாட்டுல இருந்தாலும் எல்லாருமே ஊர்ல போவோம். ஊருக்கு அதான் ஊருக்கு போகணும்னு ஒரு ஆசை துடிச்சுக்கொண்டே இருக்கு. இந்த நேரத்துல என்ன மாதிரி ஹவுஸ் வேணுமே இருந்தா இந்த முறை போன முறையும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உறவுகள் எல்லாம் வாக்கு போடுறக்காண்டி ஜனாதிபதி தேர்தலுக்காக நிறைய பேர் ஃபிளைட்ல வந்து வாக்கு செலுத்திட்டு போயிருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்திருக்கணும். அப்படியெல்லாம் நடக்குதுங்க. அப்போ அவ்வளவு இலங்கையில் அன்பு கொண்டவர்களாக இருக்கணும் எல்லாரும். சிங்கள மக்கள் அதிகமாக இந்த முறை வந்தேன்னு சொல்லி பார்த்து காணொலி வாயிலெல்லாம் பார்க்க முடியுமா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து கூட வந்திருக்கணும்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி தேர்தல் முடிவுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். உண்மையிலே ஒரு மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இருந்தால் நிச்சயமாக எந்த யார் ஜனாதிபதியாக வந்தாலும் விலைவாசிகள் குறைய வேண்டும், மக்கள் மீதில் மீதி இருக்கிற வரிச்சுமைகள் வந்து குறைய வேண்டும்ன்றால் எல்லாத்த ஒரு நோக்கமாக இருக்கேன்னா அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் இந்த வீதி இந்த அழகும் ஒரு தனி அழகு தான். அப்படி நாங்கள் இந்த வீதியம் அப்படி உங்களை காட்டிக்கொண்டு போகிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா சைனா கடைகள் நிறையவே இருக்குது.
இதல நீங்க பார்க்கலாம் சீனா மக்கள் வந்து இங்க இவரத்துல கூட பேர் இருக்கு இந்த இடத்துல வந்திருக்கான் எதான் சொல்ற சீனா நகரம் சீனா நகரம் சீனா சிட்டி அந்த மோல் எல்லாம் இருக்கு வேகன ஹார்ட் இப்பவேனே உங்களுக்கு பூச்சிதி எல்லாம் இருக்குது அது இந்த இடத்துல தான் இருக்குது அப்படியே அடா நிறைய சீனா காரர் எல்லாம் இங்க நீங்க பார்க்க கூடிய மாதிரி இருக்கு இப்படியே நான் பாத்தீங்க ஹாய் ஹாய் Where are you from? China. China? Yeah. Okay. Thank you, Mangale. Ipudiye naan paathinga. Hi, hi. Where are you from? China. China? Yeah. Okay. Paathinga na Heel supermarket la dhaan poram. Enna sangavi? Use kodige. Mere nalla supermarket. Heels adhe mari ka Heels inge la mande Heels vande anga Thailand la 7 la 7 la mari irukku. Mana ella porukalum irukkalam anda. இல்ல ஜூஸ் பண்ண தான் எடுக்க போறேன் பாருங்க அப்படியே எவ்வளவு பிஸியா இருக்கு தெரியல யாரு ஜூஸ் பண்றாங்கன்னு தான் வந்தேன் கூட எப்படி வாங்க முடியும் எது கூட எப்படி விடுங்க என்ன விட அது வந்து யாழ்ப்பாணம் ஆக்கல கூட எப்படி தான் படிக்க படிக்க கூட எப்படி இல்ல இது போட்டமில் என்ன வித்தியாசம் நிறைய இருக்கு பாருங்க எப்படி அந்த சூப்பர் மார்க்கெட் வேற எப்படி இருக்கு இதெல்லாம் இருக்கு பாருங்க மடிசலாம் சரி நாங்க போய் வாங்கிட்டா மணி வெளியில போறோம் எங்கடா பாருங்க அப்படியே பாருங்க பண் ஐட்டங்கள பேக்கரி ஐட்டம் எல்லாமே இங்க எடுக்க எடுக்கலாம் வேறனே இப்படி தான் இல்ல அதுக்கு நம்ம வீடியோ எடுத்து இப்ப கடை பண்ண போறோம் கடையில அது வடமே நடக்கிறது வடமே நடக்கிறது பாத்தீங்கன்னா இருந்தா இப்ப நாங்க ஜூஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டோம் நான் பாத்தீங்கன்னா பப்பாய ஜூஸ் எடுத்துக்கிறேன் சங்கை பாத்தீங்கன்னா போட்டமில்ல ஆனா நல்ல பிரஸ் ஜூஸ் தான் நல்லா இருக்கு வடமையா வந்தா பாத்தீங்கன்னா இருந்தா நான் கீழ்ஸுக்கு வந்தா நாங்க இதுதான் வாங்குறோம் ஜூஸ் அளவில் பண்றது என்னடா கொஞ்சம் நல்லா இருக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கு அந்த ஃபுட் சிட்டி அது ஆனா யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஃபுட் சிட்டில பெரிய லெவல இப்படி இல்ல இல்ல இது கொண்டு வரலாம் ஜூஸ் விக்கிறது இப்படியான இடத்துல வந்து கொண்டு வந்தா நல்லா இருக்கு அவ்வளவுதான் ஆனா வந்து விலவாசிகளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நான் காட்டவும் நினைச்சா ஆனா காணொலி எடுக்கல உங்களுக்கு என்னடா எப்படியாவது காணொலி எடுக்கிறதுக்கெல்லாம் அனுமதி எடுக்கணும் என்ன நாங்கள் எடுக்கல விலவாசிகள் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஆனால் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை இனி தேர்தலுக்கு பிறகுதான் என்ன மாதிரின்னு தெரியும் ஏன்னா விலவாசிகள் தான் குறையுதா அல்லது இன்னும் கூடுதா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்ப்போம் நாடு எப்படி இருக்குன்றத பார்த்து செய்வோம் நல்லா இருக்கும் மேல பார்த்தீங்கன்னா நல்ல பழம் பழத்தை தான் அடிச்சிருக்கிறேன் நல்ல படம் பப்பாய படம் இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு நாங்கள் கொழும்புண்ட தேர்தல் பரபரப்பை தான் காட்டியிருப்போம் மக்கள மனங்கள்லாம் வந்தீங்கன்னா பரபரப்பாக இருக்குது அதே மாதிரி அரசியல்வாதிகள் இதெல்லாம் வந்து ஒரு பரபரப்பு இருக்குது மக்கள்கிட்ட வாழ்க்கை வந்து ஒரு சாதாரணமாக போய்கொண்டிருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொழும்புண்ட கடையில் அது வேலை இரண்டு நாளைக்கு நாளைக்கு சில வேலை கூட்டி இருக்கலாம் சில சில கடையில் கூட்டி இருக்கலாம் நாங்கள் கேட்டபோது ஒரு நாங்கள் வளமே சாப்பாடு வந்து எடுக்கிறோம் நாங்கள் அவர்கிட்ட கேட்டபோது சொன்னால் தான் வர மாட்டேன் அப்போ என்ன கேட்டதுக்கு எல்லாம் ஊருக்கும் போயிருந்தோம் நாங்கள் பஸ் எல்லாரும் ஊருக்கு போட்டிருந்தோம் அப்புறம் நாளைக்கு வர மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் அனைப்படியான நிலைமையாக இருக்குது பார்ப்போம் என்ன மாதிரியான தேர்தல் நிலவரங்கிறத அவ்வளோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலமே நிறைய பேர் போகும் அது ஊருக்கு ஊருக்கு போயிடும் ஏன்டா குறைய தூரம்டா உடனே போய் போட்ஸ் போடக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இருந்தால் தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரி இருக்குது அதெல்லாத்தையுமே ஏழு மண்டா நான் கொழும்புல இருந்தவங்கள காட்டுறேன் ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்களா இருந்தால் முடிவுகளுக்கு பிறகு வந்து பெரிய கொண்டாட்டங்களும் நடைபெறும் பெரிய கொண்டாட்டங்கள் எல்லாம் அது யாராக இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டுவேன் என்று நான் நம்புகிறேன் சரி நின்றா கட்டாயம் காட்டுறேன் அதே மாதிரி உங்களுக்கும் இந்த காணொலி வந்துடும் விதத்தில் அந்த பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் பல பேரும் என்னிட்ட ஒரு கேட்ட கேள்வி இதெல்லாம் பெட்டி ஒரு எடுத்து போடுங்க அதனால இந்த பதிவு செய்யலாம் நிறைய பேரங்களை சொல்லியிருந்தவே இந்த ஓட்டு போடுறது என்னன்னு சொல்லி ஒரு விளங்க அதுதான் காட்ட சொல்லி நிறைய பேர் அதுக்காகவே நான் இந்த காணொலி வந்து எடுத்து முடிச்சுக்கிறேன் முடிஞ்ச அளவு எல்லாரும் நேரத்துக்கு போய் ஓட்ட போடுங்க ஏன்னா 5 வருஷம் உங்களோட கையில இருக்குதுன்னு திருப்பியும் ஓட்டு போடுறதுல உங்களுக்கு என் சந்தேகம் இருந்ததுன்னா கட்டாயம் கொமெண்ட்ஸில் கேளுங்க நாங்கள் ரிப்ளை போடுறோம் அதோட பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்கிறோம் அதாவது வந்து நீங்கள் வந்து விடுப்பு வாக்கு ஒன்றும் போடலைன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து தர போடணும் நீங்கள் தரவும் போட்டு அப்புறம் 2-3 போட்டாலும் அது செல்லுபடியாது அதாவது தர தனியாக போட்டால் விடுப்பு வாக்கு போடலாம் ஒரு ஆளுக்கு தான் போடலாம் அதோட பார்த்தீங்கன்னா விடுப்பு வாக்கு போட போகிறீங்கன்னு சொன்னால்
ஒன்று ரெண்டு மூணு போறோம் முதலாவது ஆளு ஆறுக்கு போட போறீங்களா ஒன்று அடுத்தது ரெண்டு அடுத்தது மூணு அப்படி போடணும் அதுக்கான இது வீடியோ கிளிப்ஸ் இருந்தாலே போறேன் அதே மாதிரி போட்டோஸ் உங்களுக்கு நான் இதில் போறேன் அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க ஓகே அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் மூணு முறை வந்து நீங்கள் இருந்தால் புதுசு விதமான ஒரு வீடியோ அதான் இருக்கும் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்க போதும் ஓகே பாய்